அன்பார்ந்த தெய்வீக ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்காள ஜோதிடத்திலிருந்து விஜய் ஸ்கந்தானந்த். இன்று நாம் நியூமராலஜி, அதாவது எண் கணிதம் என்ற தலைப்பில் இன்று நாம் காணவிருக்கிறோம். மனிதருக்கான பெயர், உதாரணமாக ராமன், கோவிந்தன், கந்தன், கிருஷ்ணன், சிவன். பெண்களுக்கான பெயர்களான கோகிலா, லதா போன்ற பெயர்கள் மனிதர்களுக்கு வைப்பார்கள். கடைகளுக்கான பெயர் சரவணா ஸ்டோர்ஸ், ஹோட்டல் சரவண பவன், இகின்பாத்தம்ஸ் புக் ஸ்டோர்ஸ், பேட்டா ஷோரூம், பிஆர்என்சன்ஸ், விஜி பன்னீர்தாஸ் போன்ற கடைகளுக்கான பெயர்களாகும். பலர் தங்கள் வீட்டிற்கும் பெயர் வைப்பார்கள். உதாரணமாக சாந்தி நிலையம், ஆனந்த விலாஸ், போகன் வில்லா, வேத நிலையம் போன்ற பெயர்கள் தங்கள் வீட்டிற்கு வைப்பார்கள். கம்பெனிகளுக்கான பெயர் எல்ஐசி, எம்ஜிஎம், டிவிஎஸ், ஏர்டெல், ஜியோ, அசோக் லைலாண்ட், டாடா, பிர்லா, அம்பானி போன்ற குழுவின் கம்பெனிகள் விதவிதமான பெயர்களில் வைக்கிறார்கள். விளையாட்டு குழுவினர்களான பெயர்கள், அதாவது கிரிக்கெட் என்ற விளையாட்டு குழுவினுக்கான பெயர்கள் ராஜஸ்தான் ராயல்ஸ், மும்பாய் இண்டியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் போன்றவை விளையாட்டு குழுக்களுக்கான பெயர்கள். ஊர்களின் பெயர்கள் மற்றும் கோயிலின் பெயர்கள், உதாரணமாக சபரிமலை ஐயப்பன், குருவாயூர் கேசவன், திருப்பதி ஏழுமலையான் கோயில். ஊர்களுக்கான பெயரான சென்னை, திருச்செந்தூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை, ராமேஸ்வரம், சேலம், ராசிபுரம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற பெயர்கள். ஆக அனைத்திற்கும் பெயர் உண்டு. வீடு, தனிநபர், கம்பெனி, கடைகள், விளையாட்டு குழு, ஊர்கள், கோயில் என்று ஏராளமாக அனைத்திற்குமே ஒரு பெயர் இருக்கும். ஆக இந்த அனைத்திற்கும் பெயர் உண்டு. இந்த பெயர்களை எண்களாக மாற்றி, அதாவது ஆங்கில எழுத்துக்களுக்கு ஏற்ப எண்கள் தரப்பட்டுள்ளன, அந்த எண்களாக மாற்றி கூட்டி பார்த்தோமேயானால் எண் 1 முதல் 9 வரை உள்ள எண்களே வரும். அதாவது நமது கணக்கை ஆண்டவர் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வைத்திருப்பதாக ஐதீகம். அதாவது ஆண்டவர் எண்ணாக அனைத்தையும் வைத்திருக்கிறார் என்பது பொருள். அதாவது நாம் கூட்டிய தொகை 1 என்றால் சூரியன் ஆள்கிறார் என்று பொருள். அதாவது ஒரு ஊருக்கோ பெயருக்கோ தனிநபருக்கோ கம்பெனிக்கோ கடைக்கோ கூட்டின தொகை 1 என்று வந்தால் அது சூரியனை குறிக்கும், 2 என்றால் சந்திரனை குறிக்கும், 3 என்றால் குருவை குறிக்கும், 4 என்றால் ராகுவை குறிக்கும், 5 என்றால் புதனை குறிக்கும், 6 என்றால்
சுக்கிரனை குறிக்கும். எண் ஏழு என்றால் கேதுவை குறிக்கும். எண் எட்டு என்றால் சனி பகவானை குறிக்கும். எண் ஒன்பது என்றால் செவ்வாயை குறிக்கும். ஆக ஒரு இடம், மனிதர், கடை, கம்பெனி, குழு ஆகிய பெயரை ஆங்கில எழுத்திற்கு சமமான எண்ணை கூட்டினால் அந்த நபர், இடம், ஊர், கடை, கம்பெனி அந்த குறிப்பிட்ட கிரகத்தின் ஆளுமைக்குள் வந்துவிடும். உதாரணமாக நாம் அனைத்து எண்ணையும் கூட்டி அது வருகின்ற தொகை ஒன்று என்று வைத்துக்கொள்வோம். அப்போ அந்த பெயருக்கான ஆளுமை சூரிய பகவானிடம் இருக்கிறது என்று பொருள். எண் ஒன்பது என்றால் செவ்வாயை குறிக்கிறது. செவ்வாய் ஆளுமைக்கு உள்ளது அந்த பெயருக்கு என்று பொருள். ஆக உதாரணமாக ஒருவர் பெயர் சரவணன் என்று வைத்துக்கொள்வோம். சரவணன் என்ற பெயருக்கு எண் 25 வருகிறது. அந்த 25 கூட்டினால் எண் 7 வருகிறது. இந்த பெயர் கொண்டவர் கேதுவின் ஆளுமைக்குள் வந்துவிடுவார். கேதுவின் காரகத்துவம் இந்த நபருக்கு வந்துவிடும். ஆக நம் தேவைக்கேற்ப சுபகிரகங்களின் எண்களை எண் 5 எண் 6 எண்ணிலோ கூட்டினால் வருவதாக வைத்துக்கொள்வோம். அவ்வாறு அவர்களுக்கு நாம் வைப்போமே ஆனால் அவர்களுக்கு பொருள் உலகில் வென்று வருவார்கள். முந்தைய 25 எண் கூட்டினால் எண் 7 என்றே வரும் அந்த சரவணன் என்ற பெயருக்கு. இது பொருள் உலகிற்கு ஏற்றது அல்ல. ஆக பெயரை மாற்றும் பொழுது அலைவரிசை மாறுகிறது, எண்ணின் கிரகம் பலம் பெறுகிறது. எந்த எண்ணிற்கு மாற்றப்பட்டோமோ அந்த எண்ணுக்குரிய கிரகம் எதுவோ அந்த கிரகத்தின் பலத்திற்கு அந்த நபரோ அந்த இடமோ அந்த கம்பெனியோ அந்த கிரகத்தின் ஆளுமைக்கு வந்து விடுகிறது. இதுதான் நடக்கிறது. இதை ஏன் நாம் சரியாக வைக்க வேண்டும் என்றால் எண் 1 முதல் எண் 9 வரை எண்ணினால் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பலனை தரும். இதில் எண் 5 அறிவு, ஆற்றல், அறிவால் உயர்வு, கல்வி, வியாபாரம், சாமர்த்தியம், சாதுரியம், மனம், உடல் குளிர்ச்சி போன்ற அனைத்து நல்ல செயல்களும் நடைபெறும். புதகிரகத்தினுடைய ஆதிக்கமான இந்த எண் 5 வைக்கும் பொழுது பச்சை நிற கதிர்கள் அவர்கள் மேல் விழுவதால் வியாதிகள் ஒழியும், திறமைகள் வளரும், கொடிய நோய்கள் வராது, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகும். ஆக அனைத்தும் நன்மையை பெறும். எண் 6 வைப்போமே ஆனால் அவர்களுக்கு செல்வம், மகாலட்சுமி யோகம், வியாபாரம் அபிவிருத்தி போன்ற அனைத்து நல்ல செயல்களும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் போன்ற இனிய அற்புதமான விஷயங்கள் அவர்களுக்கு நடைபெறும். எண் 1 அதிகார சம்பந்தம் ஏற்படும். அதிகாரியாக அவர் அரசாங்கத்தில் இருப்பார்கள், அல்லது பொன் துணிமணிகள், ராஜ நகைகள், அணிகலன்கள், துணி வகைகள் போன்றவற்றில் வியாபாரம் செய்வார்கள். எண் 3 என்று வந்தால் கற்றுக் கொடுத்தல், அதாவது வாத்தியார், தன்னை விட அடுத்தவருக்கு பலன் தரும் எண்ணாகும். எண் 3 இருந்தால் அவர்களுக்கு பிரயோஜனம் இருக்கிறதோ இல்லையோ அடுத்தவருக்கு பிரயோஜனமாக இருக்கும். எண் 9 வந்தால் வீரம், தைரியம், பூமி, இன்ஜினியரிங் சம்பந்தம் அவர்களுக்கு ஏற்படும். ஆக
எண் இரண்டு, எண் நான்கு, எண் ஏழு, எண் எட்டில் பிறந்தவர்களும் பெயரை கூட்டினால் எண் இரண்டு, எண் நான்கு, எண் ஏழு, எண் எட்டு உள்ளவர்கள் தங்களின் பெயரை எண் ஐந்திற்கோ, எண் ஆறிற்கோ, எண் ஒன்பதிற்கோ ஆகிய எண்களில் ஏதோ ஒன்றில் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும். எண் நான்கு, எண் ஏழு, எண் எட்டு, எண் இரண்டு இவைகள் சமுதாயத்திற்கு தேவையான பொருள் வளம், செல்வ வளம், சந்தோஷம் ஆகிய நல்ல செயல்களை தரமாட்டா. ஆக அவர்கள் இந்த தேதியில் பிறந்தவர்களும் இந்த எண்ணில் பெயர் உள்ளவர்களும் பெயரை நிச்சயம் மாற்றியாக வேண்டும். இதோடு டெலிப்ரேயர் முறையில் கிரக பலத்தை கூட்டினால் அனைத்திலும் வெற்றி பெறுவார்கள். அவர்களை வெல்லவே முடியாது. அதுவரை சாதாரண ஆட்களாக இருந்தவர்கள் தங்களுடைய பெயர் எண்ணை மாற்றிக்கொண்டு டெலிப்ரேயர் முறையில் அவர்களுக்கு பிரார்த்தனை ஜபமும் நடக்குமே ஆனால் அவர்கள் மிக உச்சத்தை எளிதில் அடைந்து விடுவார்கள். அனைத்து பெயர்களுக்கும் ஜாதகம் உள்ளது. அனைத்து பெயர்களுக்கும் தசாபுக்திகள் உள்ளது. ஆக ஒரு பெயரை எடுத்துக்கொள்வோம், சரவணன் என்று எடுத்துக்கொள்வோம். இதற்கு பெயர் ஜாதகமும் இருக்கிறது, தசாபுக்திகளும் இருக்கிறது. ஆக நாம் நல்ல பெயரையும் நல்ல புரோனாலஜியும் நல்ல நேம் சார்ட்டிலும் அமைத்து நல்ல நியூமராலஜி எண்ணிலும் நாம் அமைத்து கொண்டோமே ஆனால் அவர்கள் வாழ்க்கையின் உச்சத்தை அடைந்து விடுவார்கள். இதில் சூட்சமங்கள் நிறையவே உள்ளன. எண் ஐந்து என்று வைத்துக் கொள்வோம், ஒருவருக்கு வைக்கலாம் என்று தீர்மானித்தால் அந்த எண் ஐந்திலும் எந்த எண்ணை வைத்தால் அவர் உச்சத்தை அடைவார் என்பது சூட்சமம். இது வந்து ஒவ்வொருக்கும் மாறுபடும். ஒருவருக்கு 23 வெற்றியை தரும், ஒருவருக்கு 32 வெற்றியை தரும், ஒருவருக்கு 41 வெற்றியை தரும், ஒருவருக்கு 50 வெற்றியை தரும். உதாரணமாக சொல்ல போனால் சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட்டர், அவர் எண் 50 ஆகும். மறைந்த முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் எண் 41 அமைந்திருந்தது. இவர்களெல்லாம் பிரபலமான தலைவர்கள், பிரபலமான விளையாட்டுக்காரர்கள். ஏன் இதை நான் கூறுகிறேன் என்றால் உங்களுக்கு தெரிய வேண்டும் எந்த அளவிற்கு இது உயர்த்தும் என்பதை கூறவே நான் இங்கு முனைந்துள்ளேன். நாம் நம் பெயரையோ வீடு, கடை, தொழில், இடம் பெயரையோ உச்சகிரக பெயரை வைத்துக் கொண்டால் எளிதாக கடனை அடைத்து விடலாம், கிரக பலத்தை கூட்டலாம். புதிய பெயர் பிளஸ் டெலிப்ரேயர் 100% பலனை தரும். வெற்றி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், கடன்கள் பைசலாகும், பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள், இல்லத்தில் சந்தோஷம் நிலவும். இதன் கூடவே வாஸ்து பொருட்களும் வைத்து வீட்டை வாஸ்து முறையில் கட்டி அமைத்து அருமையான வீட்டு வாஸ்து, அருமையான வீட்டு வாஸ்து பரிகாரங்கள், அருமையான பெயர், அருமையான டெலிப்ரேயர் இவை அனைத்தும் ஒருவருக்கு கிடைத்துவிட்டால் அவர் பூலோக குபேரனாகி விடுவார், அதில் சந்தேகமே இல்லை. ஒருவர் பூலோக குபேரன் என்றால் இவையெல்லாம் இயற்கையில் அவருக்கு இருக்கும். நான் நிச்சயம் சொல்கிறேன், நல்ல வாஸ்து, நல்ல பெயர், நல்ல திசை, நல்ல டெலி தெரப்பி போன்றவை அமைந்துவிட்டால் பூலோக குபேரர் அவர்தான் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இப்பொழுது கிரகத்தை உச்சப்படுத்தி தனிநபருக்கு நாம் வைப்போமே ஆனால்
அவர்கள் நன்றாக படிப்பார்கள், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், நல்ல வியாபாரம் உண்டாகும், கடன்கள் பைசலாகும். இப்பொழுது கடைக்கு உச்சப்படுத்தி கிரக பலத்தை கூட்டி நிறுவனத்திற்கு பெயர் வைத்தால் நல்ல நிறைந்த லாபம், நிறைந்த வியாபாரம் ஏற்படும், கஷ்டங்கள் வராது, துன்பங்கள் வராது, துயரங்கள் வராது, அழுகை வராது, கஷ்டம் இருக்காது, அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள். தலைவர் முதல் தொண்டர் வரை அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள். கடன்கள் அடையும், பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள். மூன்றாவதாக, வீட்டிற்கு கிரக பலத்தை உச்சப்படுத்தி பெயர் வைத்தோமேயானால் வீடு சுபிட்சமாகும். தலைமுறை தத்துவமாக மக்கள் பிறக்கும் குழந்தைகள், பிறந்த குழந்தைகள் அனைவரும் நன்றாக படிப்பார்கள். வீடு முழுவதும் சந்தோஷம் நிலவும். தேடி வரும் ஐஸ்வர்யம், நாம் மகாலட்சுமியை தேடி போக வேண்டாம், மகாலட்சுமி நம்மை தேடி வருவார்கள், நம் இல்லம் தேடி குபேரன் வருவார். ஆக நாராயணன் அருள், மகாலட்சுமி அருள், குபேரர் அருள் மூன்றும் கிடைக்க அருமையான வாஸ்து, அருமையான நியூமராலஜி, அருமையான பெயர் எண், அருமையான அனைத்து நல்ல விஷயங்களும் செய்தால் நிச்சயம் கிட்டும். இப்பொழுது கம்பெனி ஃபேக்டரிக்கு உச்சத்தில் பெயர் வைத்தால் தொழில் நன்றாக நடக்கும், தொழிலாளர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள், களைப்பு என்பதே தெரியாது, சோம்பல் என்பது வராது, தோல்வி என்பது வராது, அனைத்தும் பாசிட்டிவ் வேர்ட்ஸ், அதாவது ஒளி நிறைந்த அற்புதமான சொற்களையே அவர்கள் பேசுவார்கள். தலைவராகட்டும், வேலையாட்களாகட்டும், உற்பத்தி நிறையவே நடக்கும், லாபகரமாக இருக்கும், தரமுள்ளதாக இருக்கும், உற்பத்தி பெருகிக் கொண்டே போகும். ஒரு ஊருக்கு அல்லது ஒரு தெருவிற்கு அல்லது ஒரு ஏரியா என்று சொல்லக்கூடிய பேட்டை, வட்டம், மாவட்டம், எதுவாக இருக்கட்டும், ஒரு தெரு பெயராக கூட இருக்கட்டும், அதை உச்சத்தில் பெயர் வைத்தால் அந்த ஊர் மக்கள் செல்வ செழிப்பாக இருப்பார்கள், சந்தோஷம் அனைத்திலும் நிலவும், சண்டை என்பதே இருக்காது, நிதானம் இருக்கும், தெய்வ பக்தி இருக்கும், பொருட்கள் திருடு போகாது, யார் எந்த ஊரில் எது நடந்தாலும் அந்த ஊருக்கு பிரச்சனை இருக்காது, நீர் வளம், தொழில் வளம், வருமானம், செல்வம், அனைத்து விதமான நல்ல நிகழ்ச்சிகளும் அந்த ஊருக்கு நடைபெறும். புதிய பெயர் வைத்தவுடன் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்ய வேண்டும். பிள்ளையாருக்கு தேங்காய் சூரை ஒன்று விட வேண்டும். புதிய பெயரை தினமும் 108 முறையாவது எழுதி வர வேண்டும். இதை மொத்தம் 100,000 முறை வரும் வரை எழுத வேண்டும். அப்பொழுது 100,000 உருவாகும். அப்பொழுதுதான் இந்த பெயர் நன்றாக வேலை செய்யும். இது மட்டுமல்லாமல் தங்கள் முகம் பார்த்து கண்ணாடியில் 108 முறை தன்னுடைய புதிய பெயரை கூறி வர வேண்டும். உதாரணத்துக்கு வெற்றிவேல் என்று பெயர் வைத்துக் கொள்வோம். வெற்றிவேல், வெற்றிவேல், வெற்றிவேல் என்று தன் கண்ணாடி முன்னால் பார்த்து 108 முறை கூற வேண்டும், எழுதியும் வர வேண்டும். இதுவும் 100,000 முறை கூறி வந்தால் நல்ல புலன்கள் பற்றி கொள்ளும், அவர் பூலோக குபேரனாகி விடுவார். இது போன்ற நல்ல பெயரில் எண்கணிதத்தில் புதிய பெயர் வைக்க எங்களை நீங்கள் அணுகலாம். அங்காள ஜோதிடத்திலிருந்து விஜய் ஸ்கந்தானந்த், நன்றி, வணக்கம்.